ஹாய் ஹலோ, ஒரு மஜாவான மதிய வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் ஷோ ஆல் இன் ஒன் அண்ணாத்தா. இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் அன்பான ஆர்ஜே சாய் சரண் தாங்க இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு இனிய நாள். இனிய நாள்னு சொல்கிறத விட நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இனிப்பான நாள்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லோரும் வந்து அந்தளவுக்கு காலைல ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கைகாலெலாம் கழுவிட்டு நல்லபடியாக எல்லாம் குளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு, ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம எல்லாருமே வந்து தலைக்கு எப்படி எண்ணெய் தேய்ச்சலாம் குளிப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லோரும் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு வீட்டுக்குள்ளே எப்படி சுற்றிக்கிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம கைப்புள்ள இருக்காருல, நம்ம கைப்புள்ள அந்த மாதிரி தான் எல்லாரும் சுற்றிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த இனிப்பான நாளில் வந்துட்டு நம்ம எல்லாரும் பட்டாசுலாம் பயங்கரமாக கொளுத்தி பயங்கரமாக ஃபேமிலியோட எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்போம். எல்லாரும் கோ க்ரீன் அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி இங்கெல்லாம் பட்டாசு வெடிக்கக்கூடாதுப்பா, வெடிச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இனிஷியேட்டிவ் அதாவது கோ க்ரீன் பட்டாசு, க்ரீன் அதாவது மாசுத்தன்மை இல்லாத பட்டாசை தான் நீங்கள் வந்து வெடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கோ க்ரீன் அப்படின்னா க்ரீன் கலரில் தான் அணுகுண்டு இருக்கும், எல்லாரும் நீங்கள் அணுகுண்டே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காதிங்க. அப்புறமா வந்துட்டு தீபாவளி மாசு தீபாவளியாக இருக்கிறது வந்து மாசான தீபாவளி ஆகி போயிடும். நிறையா ஏற்கனவே இந்த பொல்யூஷன் ப்ராப்ளம் நிறைய வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. டெல்லி ராஜஸ்தான் போன்ற பகுதிகளெல்லாம் வந்துட்டு இந்த வாட்டி வந்து தீபாவளிக்கு நீங்கள் பொட்டாசே வெடிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருக்க பசங்கள்லாம் வந்துட்டு, ஏய் லேடன்ட்ட பேசுறியா, பின் லேடன் மண்ட பத்திரம் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸுக்கெல்லாம் சவால் விட்டுட்டு அங்கே இங்கேயுமா வந்து பட்டாசுலாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏரியாவில் இருக்க பிள்ளைங்க தாங்க வந்திருக்காங்க. மூணு பிள்ளைங்க வந்திருக்காங்க இன்றைக்கி நம்ம ஏரியாவில் இருக்க பிள்ளைங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து நான் அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அவங்களோட தீபாவளினா எப்படி இருந்துச்சு, போன வாட்டி கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி கொண்டாடினாங்க, கொரோனாக்கு அப்புறம் எப்படி அவங்க திண்டாடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷோவில் வந்துட்டு இன்றைக்கி வந்து சாங்லாம் வேறு லெவலில் அவங்க தெரிக்க விட போகிறாங்க. சாங்லாம் கேட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறக்காண்டி தான் நாங்கள் அந்த ஷோலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக அப்படி சந்தோஷமாக சுற்றுங்க, எல்லாத்துக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் அன்பை பரிமாறிக்கோங்கப்பா அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்போ வாங்க பழகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு நம்ம சூப்பரான சாங் போடப்போகிறேன். அது எல்லாரும் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சாங் கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் எப்படி ஃபேமிலியாக நம்ம எப்படியா கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு யோசனை கூட வரும். சாங்கை ப்ளே பண்ண போகிறேன். இப்போ ஒரு அருமையான சாங் வருது.
மகளுக்குள்ளாங்கள் செல்ல பேரை வைத்துக் கொண்டு செல்லமாக நாளும் சொல்லி சொல்லி பார்ப்பதுண்டு அண்ணி அண்ணி அம்பை தந்து வெல்ல வெல்ல உள்ளம் திருடு கொள்ள கூட்டம் நாங்கள் தானல்லோ பண்ணிட்டு இருக்கீங்க
இங்கே கொரோனா நேரமாக இருந்தாலும் நாங்கள் மாஸ்க் போட்டு தாங்க பட்டாசுல வெடிக்கிறேன். காலையில் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி 6 to 8 ரெண்டு மணி நேரம் நாங்கள் வெடி வெடிக்கிறோங்க. நல்லா அருமையாக இருந்துச்சு டிவாலி. நல்லா பலகாரங்களும் சாப்பிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா புது துணியெல்லாம் உடுத்திட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணோம். நல்லா இருந்துச்சுங்க. பல காரங்கள் தான் சாப்பிட்டீங்களா? ஸ்வீட் எதுவும் சாப்பிடல? பல காரங்கள் ஸ்வீட்டு எல்லாமே சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஆமா, இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கும் போது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி உங்களுக்கு எதனா டேமேஜ் ஆனதோ இல்லை வரவங்களுக்கு யாராவது டேமேஜ் ஆனதோ அந்த மாதிரி எதனா உங்களுக்கு நடந்திருக்கா? அந்த மாதிரி கிடையாது. நான் சின்ன பிள்ளைங்கள இருந்திருக்கு, கையில் வெடியை பிடிச்சி தூக்கி போடும்போது கையில் அடிபட்டு கை பூரா வெந்து போச்சுங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப கவலையான நியூஸ் எல்லாம் சொல்றீங்க. சாய்குமார் நம்ம கூட அடுத்த ஏரியா பிள்ளைங்க யாரும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சாய்குமார் அப்படிங்கிற ஒரு ஏரியா பிள்ளைங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம் வந்துட்டு, ப்ரோ நீங்க எப்படி ப்ரோ இந்த தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எந்த மாதிரி உங்களுக்கு காலையிலேருந்து போய்கிட்டு இருக்கு? எப்படி ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குதா? அப்புறம் வந்துட்டு என்ன மாதிரிலாம் நீங்க பட்டாசுலாம் வெடிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சொல்லுங்க. தீபாவளி எல்லாம் பக்காவா போகுது. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றிட்டு வெளியே வண்டி எடுத்து சுற்றிட்டு வெடியெல்லாம் போட்டு புது ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு காலில் குளிச்சுட்டு நல்லா சுற்றிட்டுருக்கேங்க. நீங்கள் குளிச்சது தான் காலில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அநேகம் இப்போ தான் குளிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில் வந்துட்டு அதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதனால் இருக்கா? இந்த மாதிரி வந்து பட்டாசு வெடிக்கும் போது வந்து உங்கள் மேலே பட்டதோ இல்லை வேறு யார் மேலேயோ பட்டதோ அந்த மாதிரி தீபாவளியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லுங்களேன் கொஞ்சம். அது இந்த நாங்கள் ராக்கெட்லாம் கையில் பிடிச்சி விடும்போது கையிலேயே அப்படியே பிடிச்சிக்கிட்டு விடும்போது கையை பட்டுரும். கையில் பட்டோன்னே அப்படியே கை வந்து போயிடும். புஷ்வானோ அதெல்லாம் தெரியாமல் கையில் காலில் இதிலையா பட்டுரும். ஓ, நீங்கள் அந்த ராக்கெட் விடுறதுல அப்துல் கலாம் மாதிரி இப்போ சின்ன வயசுலேருந்து ஆர்வம் உங்களுக்கு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நம்மகிட்ட யாருக்கு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கூட வந்துட்டு ராகவ் அப்படிங்கிறவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்பேன் அவங்களோட தீபாவளி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது, எப்படிலாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எந்த மாதிரி தீபாவளி உங்களுக்கு காலையிலேருந்து போய்கிட்டு இருக்கு? சும்மா அப்படி பயங்கர ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை கொரோனா எப்படி இருந்துச்சு, இல்லை கொரோனாக்கு முன்னாடி இருக்க தீபாவளிலாம் எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க, அதெல்லாம் சொல்லுங்கள். போன வருஷத்தோட இந்த வருஷம் அருமையாக போகுது. வருஷம் அம்மா அப்பா கூடலாம் வந்தாங்க. வரிசையாக 20 வருஷமாக அந்த மாதிரி தான் கொண்டாடிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட கொண்டு வரேன், ஃப்ரெண்டோட ஃபேமிலி கூட கொண்டு வர்றேன். காலிலேருந்து வரிசையாக என்ன பண்ணுறேன்னா எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம். அப்புறம் வந்து நல்லா சாப்பிட்டேன், நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். சிக்கனை மட்டன்ட்டு நல்லா சாப்பிட்டேன். இப்போ தான் வெளியே போய் சுற்றிட்டு பட்டாசுலாம் போட்டு அப்படியே வீடியோஸாக எடுத்து ஸ்லோ மோஷன் வீடியோ அப்படியே டிக்டாக்ல போகிறதுக்கு. இப்போ தான் மோஜின் விட்டுருக்காங்கல்ல, டிக்டாக்ல பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்தியா ஆப்பில் அதுக்காக நாங்கள் வீடியோஸ்லாம் எடுத்து போடுறது, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போகிறதுக்கெலாம் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஜாலியாக ட்ரெஸ்லாம் போட்டு எங்களை வீடியோ எடுக்கலாம் பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரோம். ஓ, நீங்கள் வந்து அந்த மாதிரி குரூப், இந்த சில பேர் வந்து அந்த வீடியோ எடுக்கிற கண்டி சுற்றிட்டு இருப்பாங்க எங்கே போனாலும் அந்த மாதிரி குரூப்ஸ். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லோரும் வந்து நம்ம சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒன்றோருக்கு வந்து நம்ம கூட இந்த ஷோவில் நம்ம கூட தான் ட்ராவல் ஆக போகிறாங்க. எப்படி நம்ம லைஃப் லைன் ட்ராவல் நம்மளாம் எப்படி ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்ம கூட இவங்களாம் ட்ராவல் பண்ண போகிறாங்க சேர்ந்து. இப்போ அவங்களுக்காண்டி வந்து ஒரு சூப்பராக சாங் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அவங்க நமக்காண்டி நிறையா ட்விஸ்டர்ஸ் அண்ட் டர்ன்ஸ்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்தாலும் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க தீபாவளி. இப்போ அதெல்லாத்தையும் நம்ம கேட்டு அவங்க கூட தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஷோ வந்து அநேகமாக சும்மா என் அடி சர வெடி அப்படிங்கிற மாதிரி சும்மா தெரிக்க போதும் தான் நினைக்கிறேன். இப்போ அவங்க சூப்பரான சாங் வருது, அதெல்லாம் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய் விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள்.
அணக்க அவள் இவனை அணக்க அவள் செய்கையில் பெய்வது ஐ அவள் விழியின் கனிவில் எந்த உலகம் பணியும் சிறு நோய்கள் வையமில்லை அவள் இதழ்களை நுகர்ந்து விட பாதை நடுக விடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளில் ஐ அவள் தானா ஹே ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா ஐயோ என திகைக்கும் மை என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் சந்தோஷமா இருக்கணும்ன்றக்காண்டி வந்துட்டு எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு தான் உட்கார வைக்கிறாங்க. இதை பாக்குற சிங்கிள்ஸ் எல்லாத்துக்கும் ஆஹா என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த வருஷம் நம்மளால தியேட்டருக்கு தான் போக முடியல. ஆனா நம்மளுக்காண்டியே நிறைய படம் வந்து ஓடிடிலாம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சூரரை போட்டு ஒரு அருமையான மூவி வந்து வந்திருக்காங்க. அந்த மூவியை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயங்கரமா இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த படத்தை பார்த்ததுல இருந்து எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்களோ அவங்க அப்பாட்ட போயிட்டு எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபிளைட் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு கேட்கற அளவுக்கு வந்துட்டு அந்த படம் வந்து எல்லாத்தையும் பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிக்கிறதா சொல்லணும். அடுத்தது நம்ம ஆர்ஜே பாலாஜி நடிச்ச மூக்குத்தியம்மன் படம் வந்து இன்னைக்கு பயங்கரமா ரிலீஸ் ஆக போது. அவர் எல்கேஜி வேற லெவலா இருந்துச்சு
எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காராம்ப்பா. ஜூனியர் ஆர்டிஸ்ட் முத கொண்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காரோ அவர் மனசு பெரிய மனசு தானே அப்படிங்கிற நம்ம இங்கே பதிவு பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எல்லாரும் இங்கே காத்துக்கிட்டு இருந்த தளபதி தீபாவளி, நீங்கள் எல்லாரும் தல தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க புது புதுமண தம்பதிகள்லாம் வந்துட்டு, இன்னைக்கு வந்து தளபதி தீபாவளி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தளபதியோட இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்துருங்க. அண்ணனா வந்துட்டு 6 மணிக்கு வந்து டீசர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாப்பா. தளபதி ரசிகர்கள்லாம் சும்மா அப்படியே பயங்கரமாக வந்து துள்ளி கூத்துக்கிட்டு போய் நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஏரியா பிள்ளைங்கிட்ட கேட்போம், இந்த மாதிரி வந்துட்டு படம்லாம் இப்போ வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்களே, எப்படி இந்த படம்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கால, தேட்டரில் போய் பார்க்குற மாதிரி வரலையா, என்ன மாதிரி ஃபீல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்ககிட்ட கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டு கர்நாடகா கேட்போம், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ப்ரோ இந்த மாதிரி வந்து படம்லாம் வந்து இப்போ ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி உங்களுக்கு ஓடிடியில் பார்க்குறது வந்து ஓகேயா, இல்லை வந்து தேட்டரில் பார்க்குற மாதிரி ஃபீல் எப்படி இருக்குது, அந்த ஃபீல் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்குற மாதிரி என்னதான் இருந்தாலும் இல்லைங்க, ஓடிடியில் படம் பார்க்குறது. ஓகே, தியேட்டரில் வந்து கூட்டத்தோடு கொடுத்தும்போது சவுண்டு கொடுத்துட்டு அது பார்க்குற அது ரொம்ப சந்தோஷமாக இருங்க. தியேட்டரில் அது ஓடிடியில் வந்து பார்க்குறது அது ஒன்றும் சுத்தப்பட நல்லா இல்லை. ஆனா இங்க வந்து எப்படின்னா வந்துட்டு வயசானவங்களாம் அவங்களாம் தியேட்டருக்கு வர முடியாது, ஓடிடினா நம்ம வீட்லயே இருந்து ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணலாமே, அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு ஓகேவா, இல்ல என்ன மாதிரின்னு சொல்றீங்க ஃபீலிங் வந்துட்டு, இன்னது உங்களுக்கு ஓகேவா இருக்குதா, இல்லன்னா அந்த ஃபேமிலி வயசானவங்க எல்லாம் வெளியே போய்லாம் வந்து பார்க்க முடியாது, இந்த வந்துட்டு எல்லாருமே வந்து பார்க்கலாம், இது வந்துட்டு எப்படின்னு நீங்க சொல்லுங்க கொஞ்சம். இது கொரோனா நேரனால அந்த மாதிரி தள்ளி தள்ளி உட்கார சொல்றாங்க தியேட்டர்ல, இருந்தாலும் புது படம் எது ரிலீஸ் ஆகல, அதனால ஓடிட இப்ப பாக்குறேன். ஆமா, நீ வருங்காலத்துல தியேட்டர் திறந்து புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாருமே போய் சந்தோஷம் பாக்குற அளவுக்கு வந்துரும். இப்ப நீங்க ரீசன்ட்டா என்ன புது படம் பாக்கலாம்னு இருக்கீங்க? இப்ப வந்திருக்கல சூரியரை போற்றி பாக்கலாம்னு இருக்கேன். ஓகே ஓகே, எதனால அந்த படத்தை பாக்கலாம்னு இருக்கீங்க, இன்ஸ்பயர் பண்ணிருக்கா உங்களுக்கு அந்த படத்துல? சூரியரை போட்டியில வந்து சூர்யா சூப்பரா நடிச்சிருக்காராம், நல்லா ஒரு பழைய இதோ வளர்ந்துருக்காரு. ஓகே ஓகே சூப்பர். அடுத்தது வந்து நம்ம சாய்குமார் ப்ரோ இருக்கார், அவர்கிட்ட கேட்போம் வந்துட்டு, ப்ரோ இந்த மாதிரி வந்துட்டு ஓடிடியில வந்து படம் பாக்குறவங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல தியேட்டரோட ஃப்ரெண்ட்ஸ்ல போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் தியேட்டர்ல போய் பாக்குற பிடிச்சிருக்கா? ஃப்ரெண்ட்ஸோட போய் தியேட்டர்ல பாக்குறதான் ப்ரோ. ஓடிடியில வந்து அதாவது தியேட்டருக்கு போக சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு பாக்குறவங்க வேணா பாக்கலாம் ஓடிடியில. தியேட்டர்ல போய் பாக்குறதா நல்லா ஜாலியா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட விசில் அடிச்சுக்கிட்டு ஜாலியா கத்திக்கிட்டு அதான் நல்லா இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து சூட் ஆகும். இப்ப சம சில பேர் வந்துட்டு ஃபேமிலியோட போகணும்னு ஆசைப்படுவாங்க, இப்போ வந்து ஃபேமிலியோட போனா கூட நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சு தான் உட்கார வச்சு பார்க்க விடுவாங்க. இப்போ ஓடிடியில வந்துருக்கிறது எல்லாரும் ஃபேமிலியோட பாக்குறதுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குதா? இப்போ கொரோனா டைம்ல வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு ஓடிடி வந்து. ஓகே, இன்னும் கொஞ்ச நாள்ல தியேட்டர்லாம் திறந்துருவாங்களே, அதுக்கப்புறம் வந்து தியேட்டர் தான் நல்லா இருக்கும், எல்லாரும் ஜாலியா போய் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பாக்கலாம், ஃபேமிலியோட அந்த சவுண்டே வேற லெவலா இருக்கும். போயிடுது சும்மா நாலு சவுத்துக்குள்ள உட்காந்து பாக்குறது, அதுல என்ன ஃபீல் இருக்குது? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, போனதான் பிகில் பார்த்தோம், இந்த வருஷம் வருஷம் ஏதோ ஒரு பெரிய பெரிய படம் பெரிய பெரிய ஹீரோஸோட படம்லாம் வரும், அது தியேட்டருக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு எல்லாம் அலமோதுவாங்க, ஆனா இந்த வருஷம் தியேட்டர் பக்கமே யாருமே போல, தியேட்டர் தான் இன்னைக்கு பெஸ்ட். ஓகே ஓகே, அப்ப இந்த ஓடிடியில பாக்குறதெல்லாம் வந்து எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, அது எனக்கு நல்லாவும் இல்லை. சரி, இப்போ ரீசெண்டாக வந்து 2-3 படம் தான் ரிலீஸ் ஆயிருக்குது ஓடிடியில் வந்து, நீங்கள் எதாவது ரீசெண்டாக படம் பார்த்துருக்கீங்களா? அதான் நேற்று அமேசான் ப்ரைமில் பார்த்தோம் சூரிய ரிப்போர்ட்ரு. சூர்யாக்கா ஆக்டிங்காக எனக்கு ஆக்டிங் அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், எனக்கு தளபதி ரசிகர் நானே, ஆனால் சூர்யோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், சரி அதனால் வந்து அவருக்காக பார்த்தேன். ஆமாம், நானும் பார்த்தேன் படம் வந்துட்டு. சூரியரை போட்டு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சூர்யா அப்படிங்கிற சொல்லுவது யாரியா அப்படின்னு கூட அவரை சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அவரோட படம்னாலே வந்துட்டு சும்மா வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அப்படி மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவரோட படம்லாம் வந்துட்டு. இதே டைமில் எப்படி எவ்வளோ நாளை தான் நம்மளும் மோட்டிவேஷனாகவே பார்க்குறது அப்படிங்கிற டயத்தில் வந்து நம்ம வந்து லாஃப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து மூக்குத்தியம்மன் படம் தான் பார்க்கணும். ஏன்னா வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து சும்மா பங்கமாக நடிச்சிருக்காராம்ப்பா அந்த படத்தில். நீங்கள் போய் உட்காந்து ஃபேமிலியோட உட்காந்து பாருங்கள், என்னதாக இருந்தாலும் நம்மளால் தியேட்டருக்கு போக முடியாது, தியேட்டருக்கு வெளியே வேணா போய் வேடிக்கை வேணா பார்த்துட்டு வரலாம், அந்த மாதிரி தான் நிலைமையெல்லாம் இருக்குது. ஜாலியாக வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ, அன்பே என் அன்பி தொட்ட உடல் சுட்டதென்ன, கட்டழகு வட்ட நிலவோ
கண்ணி என் கண்ணி பூவாளமே, கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே. செமையா என்ஜாய் பண்ணி பண்ணி அடுத்த சாங் பாக்குறதுக்கு முன்னாடி, ஆஹா என்னமா தீபாவளி எல்லாம் பயங்கரமா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்துட்டு சில பேர்லாம் வந்துட்டு தீபாவளியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணே மூணு வகையாத்தான் இருப்பாங்க. மொத்தமாவே வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு எப்படா கரிசோடு போடுவாங்க, நம்ம எப்படா வந்துட்டு காசெல்லாம் செலவு பண்ணலாம், எப்படா சுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு குரூப். இன்னொரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா, ஆஹா வீடு வீடா போனோம்னா நமக்கு நாலஞ்சு தீபாவளி காசு தருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டியே நாலஞ்சு பேர் வீடு வீடாலாம் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த குரூப்ல நானும் ஒரு ஆள் தான். போயிட்டு காலையில போய் தாத்தா கிட்ட சொன்னா வந்தாங்கன்னு சொன்னாங்க, நம்ம கூட வந்துட்டு
நம்மளுக்கு சோறு தாங்க முக்கியம். சோறு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கணும். ஆமா, கறி சோறு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கணும். அதான் நம்மளுக்கு முக்கியம். அப்புறம் வேற வேற சொல்லுங்க ப்ரோ, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்திருக்குமே இன்னைக்கு உங்க தீபாவளி சம்பவங்கள்? இன்ட்ரெஸ்டிங்லாம் நண்பர்கள் வந்தாங்க, சொந்தக்காரங்க வந்தாங்க, இன்ட்ரெஸ்டா என்ஜாய் பண்ணேன். எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா வெடி போட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன். வெடி போடும் போது எந்த பிரச்சனையும் இல்ல, சேஃபா தான் தீபாவளி? நாங்க எப்பவுமே சேஃபா தான் தீபாவளி கொண்டாடுவேன். வெடி போடுறதெல்லாம் பக்குவமா தான் வெடி போடுவேன், கையில புடிச்சு போடுறது கிடையாது. பெரிய பத்தி வச்சுதான் வெடி வெடிப்போம். இல்ல, நான் ஒரு ஐடியா என்ன சொல்லுவேன், வெடியை வச்சிருங்க ப்ரோ, வச்சுட்டு சேஃபா இருக்கணும், தண்ணி ஊத்திட்டு வந்துருங்க, சூப்பரா வெடிக்கும். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது சரிதான், அந்த மாதிரி செஞ்சிடலாம். அந்த மாதிரி பண்ணிடலாமா? சரி, ஓகே ப்ரோ. அடுத்து நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாய்குமார் ப்ரோ தான் இருக்காரு. அவர் என்னன்னு தெரியல, ரொம்பவே பதட்டமாவே இருக்காரு. அவர்கிட்ட நம்ம அடுத்த கொஸ்டின்ல இருந்து போயிடலாமா ப்ரோ? நீங்க சொல்லுங்க, அந்த மூணு ரகத்துல நீங்க எந்த ரகம், நீங்க எப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. எப்படி தீபாவளி காசு வாங்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமா வீடு வீடா போயிட்டு வருவீங்களா, இல்ல நமக்கு சோறு தாண்டா முக்கியம், சட்டியை காலி பண்ணமா, சட்டுன்னு போய் படுத்தமான சந்தோஷமா இருப்பீங்களா, இல்ல எந்த மாதிரி ரகம் நீங்க சொல்லுங்க ப்ரோ? நம்ம நாலாவது ரகம். நாலாவது ரகம்னா எப்படி, எந்த மாதிரி? இந்த மூணுமே சேர்த்து பண்ணுவீங்களா? காசும் தேவையில்ல, சாப்பாடும் தேவையில்ல, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றிட்டு டயர்ட் ஆயிடுச்சுன்னா வீட்டில் வந்து படுத்துங்கிறது, அவ்வளோ. ஓகே ஓகே. வேற என்ன மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் நீங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு, என்ன மாதிரிலாம் பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸோட போய் ஃபோட்டோஸ் எடுத்தீங்களா? போய் ஃபோட்டோஸ், டிக்டாக் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துட்டு. ஓகே ஓகே. பைக்கில் ரைடு போயிட்டு. ஓகே ஓகே. அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்தோம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. அடுத்து நம்ம கூட ராகவ் ப்ரோ இருக்கார். அவர்கிட்ட கேட்போம், இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர்னு தெரியல, ஒரு மாதிரி அப்போலேருந்து ஒரு மாதிரி எப்படி ஒரு கிறக்கமாகவே இருக்கார். அடுத்து அவர்கிட்ட போகலாம் நம்ம. என்ன மாதிரி ப்ரோ, நீங்கள் எந்த மாதிரி ரகம்னு சொல்லுங்கள். நம்மள சாய்குமார் மாதிரி தான். சாய்குமார் மாதிரி நாலாவது ரகம். நாலாவது ரகம். ஆப்ஷனே கொடுக்காட்டினாலும் நன் ஆஃப் த அபோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சைட்ல, அந்த ரகமா இருக்கீங்க நீங்க எல்லாருமே. ஜாலியா ஜாலியா சுத்திட்டு நம்மளுக்கு அதான் முக்கியம். அதான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸோட அதான். வேற என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சு இன்னைக்கு தீபாவளி காலையில? என்ன சொன்ன இன்ட்ரெஸ்டிங்னா இதுதான், சுத்துறது, இதுதான் குளிச்சது. ஆமா, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது. குளிச்சது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். குளிச்சு வழக்கம் போல வருஷ வருஷம் நடக்கிறது தான். இன்ட்ரெஸ்டிங்னா இதுதான், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்திட்டு கலாச்சிக்கிட்டு வேகமா வண்டி ஓட்டிட்டு போறது, இந்த மாதிரிதான். சூப்பர் சூப்பர். இந்த மாதிரிதான் நாங்களும் இந்த தீபாவளி கூட பரவாயில்ல போல. சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்தை தள்ளி இருப்பாங்க, பேச்சுலர் பசங்களா இருப்பாங்க, நம்ம எல்லாம் நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சு கொடுக்கோம். அவங்க எல்லாம் எப்படி குளிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வடசூர் எண்ணெயிலேயே மிச்சம் பண்ணணுமே காரணத்துக்காக அந்த எண்ணெயை எடுத்துலாம் தேய்ச்சி கிடையாது, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இது மாதிரிலாம் ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு விதமான நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது வந்துட்டு அடுத்து அவங்களுக்காண்டி ஒரு அற்புதமான சாங் போட போறேன், அதெல்லாம் நீங்க ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ள எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் வச்சிருக்காங்க போல, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு ஒரு சூப்பரான சாங் வருது, அதெல்லாம் ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
இந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாய் அடைய இத்தனை பேரழகா. இந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாய் அடைய இத்தனை பேரழகா. எந்த சுவாசத்தில் சுவாசத்தில் நீ கலந்தாய் இனி நீ இன்றி நான் அழகா. ஏதோ ஒரு மாற்றம் மாற்றம் என்னில் என்னில் ஏனோ எடை ஏற்றம் ஏற்றம் இதயம் தன்னில். நீ கால் முளைத்த புஷ்பம் கடல் நுரையில் செய்த சிற்பம் உன் முன்பு வந்து நின்றால் அந்த சொர்க்கம் கூட அற்பம். எந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாய் அடை இத்தனை பேரழகா. வண்ண வண்ண பூவெல்லாம் வாசம் வீசி பூ பூக்கும் உன்னை போல ஒன்றுக்கும் வாசம் வீச தெரியாதே. கோடி கோடி வார்த்தைகள் கோர்த்து கொண்டு வந்தாலும் நீ சிணுங்கும் ஓசை போ அர்த்தம் எதிலும் கிடையாதே. அழகே நீ வாய்ப்பேச கீதம் என்பேனே சங்கீதம் என்பேனே. பேசாத மௌனத்தை கவிதை என்பேனே புது கவிதை என்பேனே. கடல் ஓரம் நீயும் வந்தால் புயல் வந்ததென்று அர்த்தம். நீ என்னை நீங்கி சென்றால் உயிர் நின்றதென்று அர்த்தம். இந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாய் அடை இத்தனை பேரழகா. கண்கள் ஓரத்தில் தீட்டி வைத்த மை தந்தால் ஐந்து அல்ல ஐநூறு காப்பியங்கள் உண்டாகும். உந்தன் கூந்தல் ஈரத்தை தொட்டு போன காற்றைத்தான் கொஞ்ச நேரம் சுவாசித்தால் எந்த வாழ்வின் பரமாகும். அன்பே உன் இதழைத்தான் சிறைகள் என்பேனே தனிச்சிறைகள் என்பேனே. மெலிதான இடையைத்தான் பிறைகள் என்பேனே தேய்பிறைகள் என்பேனே. அடி அன்ன பறவை ஒன்று அன்று வாழ்ந்ததாக கேட்டேன். நான் கேட்ட அந்த ஒன்றை இன்று கண்களாலே பார்த்தேன். எந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாய் அடை இத்தனை பேரழகா. எந்த சுவாசத்தில் சுவாசத்தில் நீ கலந்தாய் இனி நீ இன்றி நான் அழகா. ஏதோ ஒரு மாற்றம் மாற்றம் என்னில் என்னில் ஏனோ எடை ஏற்றம் ஏற்றம் இதயம் தன்னில். நீ கால் முளைத்த புஷ்பம் கடல் நுரையில் செய்த சிற்பம் உன் முன்பு வந்து நின்றால் அந்த சொர்க்கம் கூட அற்பம்.
வாவ் சூப்பரான சாங்கில் மஜாவாக என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. அடுத்த சாங் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு, பொதுவாகவே இந்த தீபாவளினா தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக போய் ஷாப்பிங்லாம் பண்ணிருப்பீங்க. அதுவும் மதுரையை பற்றி சொல்லவே வேணாங்க. மதுரை சும்மா அப்படியே ஜே ஜே ஜேதன் களை கட்டி இருக்குன்னா சொல்லணும். எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக ஸ்டேட்டஸ்லாம் தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கான். யாரோட ஃபோனில் போய் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்ஸாக பார்த்தாலும் போதுங்க, எந்த பக்கம் பார்த்தாலும் மதுரை 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 அப்படியே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு கூட்டம் வந்து பயங்கரமாக அலை மோதிக்கிட்டு இருந்தாங்களாம் பா. நேற்று நைட்டு வரைக்கும் அப்படியே பலாப்பழத்தில் ஈ முத்த மாதிரி அப்படியே பயங்கரமாக எல்லாரும் எல்லா ஒரு கடையில் போயிட்டாங்கன்னா அந்த கடைக்குள்ளே நம்மளால் போக முடியாது, வெளியே வர முடியும், நம்ம நடக்கவே தேவையில்லை, அப்படி விதக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கூட்டத்தில் நம்ம தள்ளி போய்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸை பற்றி பேசும்போது நமக்காண்டி நம்மளாக போய் ட்ரெஸ் எடுத்தோம்னா பரவாயில்லைங்க, சூப்பராக நம்ம எடுத்து வந்துடும். யாராவது ரிலேட்டிவ் நமக்கு ட்ரெஸ் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களே, நம்மளே ஏற்கனவே ஒரு லூஸ் நமக்கு எடுத்து வந்த ட்ரெஸ்ஸும் பயங்கர லூஸாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் நமக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் அவங்க எடுத்து வந்து கொடுப்பாங்க. இதில் என்ன ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோம்னா நம்ம வந்து காலையில் என்ன பண்ணுவோம், குளிச்சு வந்தக்கப்புறம் யாராவது வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க காலையில் வந்து பயங்கரமாக ஆசீர்வாதம்லாம் வாங்குவோம். அப்புறம் தான் நம்ம கையில் காசு கொடுப்பாங்க. கீழே வந்து ஆசீர்வாதம் வாங்குறோமா இல்லை அப்படி சைஸாக சைடில் இருக்க ஸ்வீட்டை தூக்குறோமான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா வந்துட்டு சில பேர்லாம் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் வாங்கினக்கப்புறம் ட்ரெஸ்லாம் கீழே கொண்டு வாப்பா சாந்தனமாக பொட்டு எல்லாமே வைக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து காலையில் நம்ம கையில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாங்கின ட்ரெஸ்ஸா அப்படின்ற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவோம். ஏன்னா நம்ம போட்டு நம்ம வாங்கினப்ப டிசைன் வேறு மாதிரி இருக்கும், இவங்க கொடுத்ததுக்கப்புறம் டிசைன் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா சந்தனத்தை குளிச்சு இவங்களே வந்து ஒரு புது டிசைன் நம்ம கையில் தான் கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸை. இந்த மாதிரி நிறையா நிகழ்வுகள்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கும். அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து நம்மளாம் வந்து இப்போ அவங்கள்ட்ட கேட்டு நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்கப்புறம் அவங்களாம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் போக போக. எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஒன்று ஒன்றா கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும்? இப்போ வந்து நம்ம யார்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேஞ்சு காண்டி வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து இப்போ போக போகிறோம். இப்போ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட வந்து ஃபஸ்ட் வந்து ராகவ் ஒரு ப்ரோ இருக்காரு, அவர்கிட்ட போகலாமா? வாங்க. அவர் பயங்கரமாக எப்போ காலையிலேருந்து அப்படி குஜிட்டிக்கா சிரிச்சமயமாகவே இருக்கா, தூங்கும்போது கூட பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே தான் தூங்குறாரு. அவர்கிட்ட கேட்போம் அவர்கிட்ட என்ன மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ வந்துட்டு காலையெல்லாம் வந்துட்டு சில பேர்லாம் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, நீ ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வாப்போ ஆனால் சந்தனம் வச்சு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ரெண்டு பக்கம் சந்தனம் வச்சுடுவாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன நடந்திருக்கா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம்? நான் யாருக்கையும் கொடுக்க மாட்டேன், நானே போய் வச்சிருவேன், நானே போய் வச்சிருவேன். எங்களை போய் ஆமாம், அவங்க ஏதாவது ஏதாவது பத்தக்கத்தை வச்சிட்டாங்கன்னா நெருப்புக்கு போட்டு வச்சுன்னா விளக்கிட்டு வைக்கணும், அதனால் நானே போய் சந்தனம் வச்சுட்டேன், பூஜை பூஜை போட்டு வந்துடுவேன், பூஜை போட்டு நீங்களே வந்துடுவேன். இதுக்கு முன்னாடி வந்து நிறையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் வந்து நீ என்னெல்லாம் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கீங்க? அடுத்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான். ஓகே, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, வரதான் அதான் நெக்ஸ்ட் பிளான். வேற வேற பிளான் வேற ஏதாவது வேற எந்த மாதிரி பிளான்லாம் கிடையாது, இதுதான் பிளான். ஈவினிங் பட்டாசு, ஈவினிங் பட்டாசு, திரும்பவும் பட்டாசு, அவ்வளோதான். ரைட்டு ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நைட் ஷாட்லாம் போடுறோம், நைட் ஷாட்லாம் போடுறது. ஓகே, அடுத்தா வந்து நம்ம சாய்குமார் போட்ட கேட்போம் ப்ரோ. நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, இந்த மாதிரி இந்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு என்ன நடந்திருக்கா, சந்தனம் வைக்கிற நிகழ்வுகள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு நம்ம அவங்ககிட்ட சந்தனம் வைக்கிற காண்டி கொடுப்போம். ஏமா கொஞ்சோண்டு ஷர்ட்டில் சந்தனம் வைக்கினா சந்தனத்தை கொண்டு போய் ஷர்ட்டில் வச்சிருவாங்க, நான் அந்தளவுக்கு மாறி போயிரு எல்லா நிகழ்வுகளும். அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு என்ன நடந்திருக்கா? நான் சந்தனம்லாம் வைக்கவே விட மாட்டேன், என் ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து சந்தனம்லாம் வைக்க வேணாம், நான் எடுத்து போட்டுக்கிறேன், அவங்க கையெல்லாம் கொடுக்க மாட்டேன். அவங்க கையில் போட்டேன், ஒரு வேலை போட்டதுக்கப்புறம் சந்தனம் வைக்க சொல்லிப்பீங்களா? ஏன்னா கலரே சேஞ்ச் ஆயிரும், அவங்க என்ன கொஞ்சமாக வைக்கிறேன் நிறையா வச்சிருவாங்க துவைச்சாலும் அது போகாது, அதனால் கொடுக்கவே மாட்டேன். இது கொஞ்சமாக வச்சா ப்ராப்ளம் இல்லை, ஆனால் சாப்பாடு கொஞ்சமாக வேணாலும் நிறையா தானே வேணும் சாப்பாடு, அது நல்லா தாங்க வேணும், அது எப்படி அது இல்லாமையா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்தா வந்து நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கருணா ப்ரோ இருக்காரு. அவர் சும்மா ஆகா வேற லெவலில் எப்பயுமே குதிட்டிக்கா சிரிச்சுக்கிட்டே தான்ப்பா இருக்காரு. அடுத்தது அவர்கிட்ட கேட்போம், வாழ்வோ என்ன தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தால் என்னப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற இவர்லேருந்து கற்றுக்கலாம் போல, நான் அந்தளவுக்கு சிரிப்பாக தான் இருக்காரு எப்பயுமே வந்துட்டு. அடுத்தா இவர்கிட்ட கேட்போம், ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்திருக்கா, சந்தனம் வைக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு? நான் எங்கள் அம்மா அப்பாட்ட கொடுத்துட்டு அவங்க சாமி கும்பிட்டு சந்தனம் வச்சு தான் கொடுப்பாங்க. ஓகே ஓகே, சந்தனம் வச்சு கூப்பிட்டாங்க, அது கும்பிட்டு சாமி கும்பிட்டு அப்புறமேலு சாப்பிட்டுக்கிட்டு புது ட்ரெஸ் போட்டு வெடி வெடிப்போங்க. ஓகே ஓகே, அது ஒரு சந்தோஷம் தான். சரி, இப்போ அடுத்து என்னென்ன பிளான்லாம் வச்சிருக்கீங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்? நிறைய பிளான் இருக்குது. ஓகே ஓகே, போய் எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு. ஓகே ஓகே, அங்கே போய் மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு நைட்டு அங்கேயே தங்கிட்டு வெடிகிடி போட்டு. ஓகே ஓகே, அப்புறமேலு தான் வருவாங்க. ஓகே ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாரும் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்மகிட்ட வந்துட்டு. அடுத்த ஒரு சூப்பரான சாங் வருது, அதெல்லாம் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு. அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படியே பெரிய அவங்க மெதுவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு சூப்பரான சாங் போகிற எல்லாம் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. Thank you.
இருக்கிறான் பிரம்மனும் மூச்சையுற்றான். மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண்ணென்று படைத்து வீதியில் விட்டுவிட்டான். இப்படி இன்னொரு பெண்மையை படைக்க தன்னிடம் கற்பனை தீர்ந்ததை எண்ணித்தான் பிரம்மனும் மூச்சையுற்றான். அவளின் நாசிக்குள் நுழைந்த காற்று உயிரை தடவி திரும்பும் போது மோட்சம் அடைந்து ராகங்கள் ஆகின்றதே. போக மழையின் துளிகள் அவளை நனைத்து மார்பு கடந்து இறங்கும் பொழுது முக்தி அடைந்து முத்துக்கள் ஆகின்றதே. மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண்ணென்று படைத்து வீதியில் விட்டுவிட்டான். பிடித்து பிடித்து பாலில் நனைத்து பாலில் நனைத்து கன்னங்கள் செய்து விட்டார். உலக மலர்கள் பறித்து பறித்து இரண்டு பந்துகள் அமைத்து அமைத்து பெண்ணை சமைத்து விட்டார். அழகு என்பது ஆண்பாலா பெண்பாலா என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண்பாலடா. ஏ கவிதை என்பது மொழியின் வடிவம் என்றொரு கருத்தும் இன்று உடைந்தது. மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண்ணென்று படைத்து வீதியில் விட்டுவிட்டார். மின்மினி பீடித்து கண்களை பறித்து கண்களை பறித்து கண்மணி கண் பறித்தாள். தங்கத்தை எடுத்து அம்மியில் அரைத்து மஞ்சளாய் நினைத்து கண்ணத்தில் குழைத்து ஜீவனை ஏன் எடுத்தாள். காவித்துறவிக்கும் ஆசை வளர்த்தவள் அருகும் புல்லுக்கும் ஆண்மை கொடுப்பவள் பெண்களின் நெஞ்சுக்கும் பித்தம் கொடுத்தவளே. போக தெரிந்த பாகங்கள் உயிரை தந்திட மறந்த பாகங்கள் உயிரை வாங்கிட மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண்ணென்று படைத்து வீதியில் விட்டுவிட்டார். ஒரு நாள்
தான் பட்டாசுலாம் போட முடியும். இந்த அம்மா என்னெல்லாம் இப்போ அவங்கள்ட்ட கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த ஸ்கூல் டைம்ல வந்து இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்களாப்பா, இந்த மாதிரி வந்து கிளாஸ்ல பெருசா ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி அந்த புஸ்வானத்தை முக்கோணத்தை வரையறதுக்குள்ள நான் பட்ட பாடு, ஐயோயோ முக்கோணத்துல பாதி முக்கோணம் தான் வரும், மீதி முக்கோணம் வந்து காணாமலே போயிரும். இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமான நடந்திருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகளை பத்தி தான் நம்ம இப்போ உங்கள்கிட்ட கேட்க போறோம். வாங்க ப்ரோ சாய்குமார் போனீங்க, வாங்க அடுத்து வந்து உங்கள்கிட்ட தான் கேட்க போறேன். இந்த மாதிரி நீங்க கிளாஸ் ஸ்கூல்ஸ்லாம் படிக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட ஸ்கூல்லாம் வந்துட்டு இந்த ஹாப்பி தீபாவளின்னு பயங்கரமா போலாம் எழுதி வைப்பாங்க, அது வந்து பக்கத்து செக்ஷன் பசங்களை வந்து அழிச்சிட்டு போயிருவாங்க, நீங்க திரும்ப போய் சண்டைக்கு போய் அதெல்லாம் அழிக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கா? அதெல்லாம் நிறைய நேரம் நடந்திருக்கு, சொல்லுங்க. ஸ்கூல்லயே நடக்கும், காலேஜ்லயே நடக்கும். அதை வரையறன்ற பேர்ல ரொம்ப இது பண்ணுவானுங்க. ஓகே ஓகே, வேற ஏதாவது நிகழ்வுகள் அடுத்து உங்களுக்கு வந்துட்டு இப்ப வேற இந்த பிளான்லாம் நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரிலாம் இது பண்ண போறேன் அது மாதிரிலாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நைட் வந்துட்டு என்ன மாதிரிலாம் யோசிச்சு வச்சிருக்கீங்க? எப்படி எப்படிலாம் பட்டாசு வெடிக்கலாம், என்னென்ன ரகமா வாங்கி வச்சிருக்கீங்க வீட்டுல நீங்களாம்? நைட்டு ஸ்கை ஷாட் நிறைய இருக்கு, எல்லா நைட்டு வெடியும் இருக்கு, அதெல்லாம் போட்டு கொளுத்துறதா நைட்ல நைட்டு வேலை. டைம் லிமிட் எல்லாம் கிடையாது, நாங்க சாட்டுக்கு போட்டு வெடிச்சுக்கிட்டே இருப்போம் எவ்வளவு நேரம் எல்லாம் கிடையாது, நீங்க அன்லிமிட்டட் தான் எப்பயுமே. ஆமா, ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்து வந்து நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கருணா ப்ரோ இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். நம்ம வந்துட்டு கேட்டு இவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கேட்போம். வாங்க இவர்கிட்ட போய் கேட்போம். நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஸ்கூல் டைம்ல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி போர்டில் போயிட்டு ஹாப்பி தீபாவளின்னு எழுதுறது, பக்கத்து கிளாஸ்க்குலாம் போயிட்டு இந்த மாதிரி போர்டெல்லாம் அழிக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அவங்க நடந்திருக்கா? நிறைய நடந்திருங்க. அதுக்காண்டியே நான் ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த ஸ்கூல்ல இருந்து போகாம திருப்பி அதே ஸ்கூல்லயே திருப்பி படிச்சேங்க, திருப்பி எழுதுறதுக்கா வேண்டியாம. ஒவ்வொரு பாருங்க, அந்த ஸ்கூல்ல வந்து போர்டுல திருப்பி எழுதணும்ன்ற கடையை திரும்ப ஒரு வாட்டி ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. வேற லெவல எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் வெடி வெடிப்போம், டீச்சர் போடுவாங்க, சந்தோஷமா இருக்கும். வாங்கிக்கிற வேண்டியதான், அதுக்காண்டி என்ஜாய் பண்ணணும்னா சும்மாவா? இந்த ரேஷன்ல காசு தர மாதிரி வாங்கிக்க வேண்டியதான் அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. ஆமாங்க, என்ஜாய் பண்றப்ப தீவிர நேரம் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும்ல. ஓகே ஓகே, சூப்பர். வந்துட்டு நீங்க இந்த மாதிரி நைட் டைம்ல வந்து வெடிக்கிறக்காண்டி நிறைய வெடி எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ண போறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட ஷேர் பண்ணுங்களேன். கலர் கலர் வான வெடி, ஃபைவ் ஸ்டார் வெடி, செவன் ஸ்டார் வெடி, நிறைய வான வெடிகள் வச்சிருக்கேன். ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார்னு சொல்கிறாரு, டைரி மில்க்லாம் சொல்லலையே ப்ரோ நீங்கள், அது செவன் ஷார்ட் அதுதான் சொல்கிறீங்க போல. ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. ஓகே, ஒரு ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி பேர்லாம் வச்சிருப்பாங்க. சில ஊர்லாம் பார்த்தீங்கன்னா புஸ்வானத்துக்குலாம் வந்து புஸ்வானம் சொல்லுவாங்க, பூச்செட்டின்னு சொல்லுவாங்க, ஃப்ளவர் பாட்ஸ் அப்படின்வாங்க, இந்த மாதிரி அது ஒரு பேர் போல. ரைட்டு ப்ரோ, ரைட் ரைட், சூப்பர். அடுத்து வந்து அவங்க கூட ராகவ் ப்ரோ இருக்காரு, அவங்க கூட கேட்போம் அவர் என்ன மாதிரிலாம் ஷேர் பண்ணுறான்ட்டு. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஸ்கூல் லைஃப்லாம் வந்து நீங்கள் போர்டெலாம் எழுதி போட்டிருக்கீங்களா வந்துட்டு, இந்த மாதிரிலாம் என்னெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நாங்கள் தீபாவளி டைமில் பைக்கில் போவோம் ஸ்கூலுக்கு போயிட்டு, எல்லாம் வெளியே நிறுத்திவிட்டு இந்த பட்டாசு, இங்கே ஸ்கூல்லலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க பட்டாசுலாம், ஸோ அதனால் பற்ற வச்சுட்டு ஓடி போயிடுவோம், வாட்ச்மேன் துரத்தி அடிப்பான், இந்த மாதிரி ரகலெல்லாம் பண்ணிட்டு ஓடுவோம், இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுவோம். நைட் டைம் நீங்கள் வெடிக்கிறதுலாம் வெடிலாம் வாங்கி வச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது, ரெடியாக இருக்குது. பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே வெடிக்கிறது தான். ஆமாம், சூப்பர் சூப்பர். வந்துட்டு நாங்களாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெடியை கொடுத்துனா நம்மளை கண்டுபிடிச்சி நம்மளை கொடுத்துருவாங்களே. இந்த காலத்தில் நான் படித்த ஸ்கூலில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கொசுபத்தி ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவோம், சரத்தை வந்து கொசுபத்தியோட முனியில் வச்சிருவோம். அந்த கொசுபத்தி எப்போ சுற்றி வந்து வெடிக்கிறது அது யாருக்குமே தெரியாது, அதுவாக கிளாஸ் நடந்துக்கிற நேரத்தில் வந்துட்டு அதுவா சுற்றி வந்து கரெக்டாக அதில் பத்துச்சுனா வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ கன்ஃபியூஷனே வராது, யாரா பத்த வச்சா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வராது. வாட்ச்மேன் அவர் பக்கத்தாட்டுக்கு தனியாக போய் தேடிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி நிகழ்வுலாம் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். ஓகே, இவங்களுக்கு நம்ம ஒரு பயங்கரமான தேங்க்ஸை சொல்லிடுவோம், ஏன்னா வந்து நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஷோவோட எண்டு கிடையாது, இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஏன்னா இது இந்த ஷோ வந்து இவங்களுக்கு இதோட எண்டுக்கு வந்துருச்சு. இவங்களுக்கு நம்ம ஒரு பயங்கரமான தேங்க்ஸை சொல்லிக்கலாம் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்பவே நன்றி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. என் கூட ஷோ பண்ண நல்லா இருந்துச்சா? என்ன அருமையாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சா? சூப்பர் சூப்பர் ப்ரோ. நீங்கள் ப்ரோ ராக ப்ரோ, உங்களுக்கு ஷோ ஓகேவா, என்ன மாதிரிலாம் இருந்துச்சு? தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஓகே ஓகே, நம்ம எஸ்எஸ் ரேடியோக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிடுவோம் அப்படி. நீங்கள் எஸ்எஸ் ரேடியோக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க ப்ரோ. தேங்க்யூ 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 ஸோ மச் எஸ்எஸ் ரேடியோ. நீங்களும் தேங்க்யூங்க, தேங்க்யூங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எஸ்எஸ் ரேடியோவில் பேசுனது. ஓகே சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இப்போ உங்களுக்கு அருமையான சாங் போகிறேன். சாங் முடிஞ்சக்கப்புறம் எனக்கு ஷோ எண்டு கிடையாது, நான் திரும்ப வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான சாங் போகிறேன், ஜாலியாக கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். கவிதை எழுதும் வழிகள் எழுதா மொழிகள் எனதே
அடரா ஒரு அருமையான சாங்ல மஜாவா என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. அடுத்த சாங் பாக்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டு கிளம்பி போயாச்சு, என்னவோ தெரியல, செம்மையா வந்துட்டு இந்த ஷோ வந்து போச்சுன்னா நான் நினைக்கிறேன். வந்துட்டு எல்லாம் சூப்பரா வந்து கேட்ட கேள்விகளாம் சும்மா பட்டே பட்டே பட்டுன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி பட்டு பட்டுன்னு பயங்கரமா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க. வேறனா பண்றது ஒன்னவர் எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த தீபாவளி வந்து பயங்கரமா போய்கிட்டு இருந்தா சொல்லும் தல தீபாவளி கொண்டாடுற எல்லாத்துக்கும், அப்புறம் வந்து நம்ம தமிழக மக்கள் தீபாவளி கொண்டாடிக்கிற எல்லாத்துக்கும், தமிழ்நாட்டுல இருந்து வெளியே எல்லாரும் தீபாவளி கொண்டாடிக்கிறோம் அவங்க எல்லாத்துக்கும் இங்க எஸ் ரேடியோ சார்பாக வந்துட்டு நாங்க ஒரு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இங்கிலீஷ் சொல்லணுமா, காப்பி தீபாவளி. எல்லாத்துக்கும் எல்லாரும் சூப்பரா ஜாலியா ஃபேமிலியோட பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. நமக்கு அதான்ப்பா முக்கியம். தொல்லை போடுவாங்களா துண்டு, இதான் நம்ம சோவோட எண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோவை நான் இங்க முடிச்சுக்கிட்டு ஒன் அவர் போனது எப்படின்னு தெரியல. சூப்பரா சாங் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிப்பீங்க. அடுத்த சாங் உங்களுக்காண்டி வந்துகிட்டே இருக்குது, அடுத்த ஷோ உங்களுக்காண்டி நாளைக்கு வந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு இல்ல, நாளைக்குன்ற மீனிங்ல வந்துட்டு மண்டே மீனிங்ல வந்துகிட்டு இருக்குது. அடுத்ததான் வந்து உங்களுக்கு சூப்பரான சாங்கும் சேர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதோட நான் ஷோவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இதே டைம் இதே சொல்லுங்க, திரும்ப உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டல் பை ஃப்ரம் ஆர்ஜ் சாய் சரண், டேக் கேர், பை பை. தொடர்ந்து கேட்கிறீங்க நாம எஸ்எஸ் ரேடியோங்க. ஜம்மா என் ஜோலி ஜாலி தம்மா, பலம் இருக்கு தம்மா.
சாப்பாடு.